தாய்க்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், குருவுக்கு வணக்கம். பகவான் ஸ்ரீ பழனிசுவாமி ஆசியுடன் மீண்டும் நான் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறேங்க. ஒரு நாளுங்க நான் ஈஸ்வரன் தோட்டத்தில் வந்து போயிருக்கும் பொழுது சாமி வந்து வேலை செய்ய சொன்னாங்க. என்ன வேலை அப்படின்னாக்கா, அங்கே உள்ள மணல்லாம் வந்து சாமி வந்து எல்லாமே லெவல் பண்ண சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து ஒரு 4 பேர் வந்து அந்த வேலையை வந்து செய்துக்கிட்டு இருந்தோம். நான் இங்கேருந்து போயிருந்தேன், மலேசியாவிலேருந்து போயிருந்தேன். அதையிலே அந்த சாமி கூட இருந்தவங்க ஒரு 2 பேரும் வெளியில் வந்தவங்க ஒரு ஆள் வந்து எல்லாமே வேலை செய்துட்டு இருக்கும் பொழுது, அப்போ கொஞ்ச நாள் சென்று வந்து திடீர்னு வந்து ஒரு 3 இளைஞர்கள் வந்து வந்திருந்தாங்க. ஈஸ்வரன் தோட்டத்தில் நான் வந்து அவங்கள பார்த்தேன், வர்றதை பார்த்தேன். அப்புறம் வந்து அவங்க மெதுவாக நடந்து சாமி இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது கிட்ட வர 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 சாமியை வந்து அது கவனிச்சிட்டாரு. கவனிச்சிட்ட பிறகு சாமி வந்து சொல்கிறாரு, அவங்கள போக சொல்கிறார் சாமின்னு சொல்கிறாரு. அப்புறம் அங்கேயிருந்து சத்தம் போடுறாரு, சாமிகிட்டே போங்கடா, உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லைடா, போங்கடா அப்படின்னு சாமியை வந்து திட்டுறாரு. அப்போ திட்டும் பொழுது அவனுக்கு காதில் கேட்குது அது. அது தொடர்ந்து வந்து அந்த 3 பேரை வந்து கிட்ட நெருங்கி வராங்க. அவனுங்க பெருசுப்படுத்தாமல், சாமி சொல்கிறது பெருசுப்படுத்தாமல் கிட்ட நெருங்கி வர நெருங்கி வர நெருங்கி வர சாமியை வந்து குரலில் வந்து உயர்த்துறாரு. அப்புறம் வந்து சாமியை வந்து என்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, அவனுங்களை வந்து தாட்டுறா சாமி, போ சொல்கிறா சாமி அப்படின்றாரு. அப்புறம் அதில் வந்து ஒருத்தன் வந்து பேசிக்கிறான், கிட்ட வந்துட்டாங்க, ஒருத்தன் வந்து பேசிக்கிறான், சாமி இப்படி தான் சொல்வார், சாமியை வந்து இப்போ கோபமாக இருக்கிறாரு, இப்போ தான் நம்மளை ஏசுவார், 2 பேரும் நீ அமைதியாக இருங்கடா, கொஞ்ச நேரம் உட்காந்தமா சாமி வந்து சரின்னு சொல்லிடுவார், ஒன்றும் சொல்ல மாட்டார், நம்ம பேர உட்கார உண்டா சாமின்னு சொல்லும் பொழுது கீழே உட்காரத்துக்கு முயற்சி பண்ணுறானுங்க. திடீர்னு சாமி மறுபடியும் அவன் சத்தம் போடுறாரு, டேய் அறிவில்லடா அவங்களுக்கு, போ சொன்னால் போகணுங்களா சாமி, போண்டா போடா அப்படின்னு சாமியை வந்து விரட்டுறாங்க. அப்போ விரட்டும் பொழுது அது டக்குன்னு அவனுங்க வந்து எந்திரிச்சு நின்றுட்டானுங்க. நின்ற பிறகு அதில் வந்து ஒருத்தன் வந்து ஏசுகிறான், டேய் இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோண்டா சாமியை போடுற, நம்மளை வந்து விரட்டுறாரு, நம்மளை வந்து போக சொல்கிறாருடா சாமி, நீ என்னடானாக்கா அவங்க உட்கார சொல்கிற, போகலாண்டா சாமி தான் திட்டுறாருல நம்மளை, போகலாண்டா அப்படின்னா அவன் வந்து ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறான், டேய் அப்பயே சொன்னேன்டா நான், எதுக்குடா அதெல்லாம் வரணும், தேவையாடாதான் நம்மளுக்கு, நம்ம வந்து பாடுறா சாமி ஏசிக்கிட்டு இருக்காங்க நம்மளை அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ சொல்லும் பொழுது அந்த கூட்டிகிட்டு வந்தவன் என்ன செய்கிறான், அவன் என்ன செய்கிறேன்னு தெரியல. அந்த நேரத்தில் வந்து அவனுக்கு 2 பேர்கிட்டையும் கவுண்டர் பண்ண முடியல, அதனால் வந்து அந்த இடத்த விட்டு அவனை புறப்படுறானுங்க, மெதுவாக நடந்து போகிறானுங்க. அப்போ போகும் பொழுது சாமியை சொல்கிறாங்க, டேய் கிழக்கு பக்கம் திரும்பி பார்க்காம போங்கடா அப்படின்றாரு சாமி, டேய் கிழக்கு பக்கம் திரும்பி பார்க்காம போங்கடா அப்படின்னு. அது அவன் காதில் விழுந்துச்சோ இல்லையா, அது என் காதில் வந்து ரொம்ப தெளிவாக கேட்டுச்சு எனக்கு. கிழக்கு பக்கம் திரும்பி பார்க்காம போங்கடான்னு சொல்கிறக்கூடிய அந்த பரிபாசை வந்து ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் இந்த பதிவு செய்யும் பொழுது நீங்கள்லாம் யோசனை பண்ணுவீங்க, நிறைய பேர் வந்து சாமியை வந்து வெட்டியிருக்கிறாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் வந்து ரொம்ப சாமி திட்டுவாங்க, சாமியை வந்து கிட்டியே வரவிட மாட்டாங்க, சாமியை சில பேர் வந்து ரொம்ப ஆங்காரமாக வந்து அவங்கள வந்து அந்த இடத்த விட்டு போக சொல்லிடுவாங்க, அல்லது சில நேரத்தில் வந்து சாமியை வந்து அந்த இடத்த விட்டு அவரே புறப்பட்டுருவார். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, சில பேர் அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பெரும்பாலும் வந்து சாமியை வந்துங்க, என்னோடய அனுபவத்தில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா, சாமியை வந்து நம்மளை வந்து திட்டினாலும் விரட்டினாலும் அதுக்கு பின்னால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பரிபாசையை வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆணிதனமாக நம்மளை வந்து தெரியப்படுத்துவாருங்க அந்த இடத்துல. உதாரணத்துக்கு இந்த சூழ்நிலையில் நீங்கள் பாருங்கள், கிழக்கு பக்கம் திரும்பி பார்க்காம போடான்னு சாமின்னு சொல்கிறாரு. அப்போ கிழக்கு பக்கம்னா என்ன அர்த்தம், அதுக்கு முன்பாக நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. அதாவது என்னன்னாக்கா, நம்ம எல்லாரும் ஹெட்ஃபோன் பாய்க்கிறோங்க, எல்லாரும் ஹெட்ஃபோன் பாய்க்கிறோம். அந்த ஹெட்ஃபோன் வந்துங்க எப்படி இயங்குது அப்படின்னாக்கா, ஒன்று அந்த ஹெட்ஃபோனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சிக்னல் இருக்கணும், ஓகேங்களா. ஒன்று சிக்னல் மூலமா அது இயங்கும், இன்னொன்று வந்து வைஃபை மூலமா அது இயங்கும், இன்னொன்று வந்து ப்ளூடூத் பாய்க்கலாம், ஓகேங்களா. இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, சில ஆப்ஸ்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்ஸ் மூலியமாக அந்த வைஃபை பாய்க்கக்கூடிய அந்த சிக்னல் இருந்துச்சுனாக்கா அந்த ஆப்ஸ் மூலியமாக கூட நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்போ பல வகையில் வந்துங்க அந்த ஹெட்ஃபோனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்தி அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க
இந்த ஹெட்ஃபோனுக்கு அந்த பேஸ் வந்துங்க ஒரு டவர் இருக்கணுங்க, ஒரு சிக்னல் டவர் இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அதுக்கு தகுந்தபடி தான் அந்த சிக்னல் வந்து அந்த கம்பெனி மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து தான் வந்து இந்த ஹெட்ஃபோனை வந்து இயங்கக்கூடிய அந்த நிலையை வந்து அங்கே ஏற்படும். அதே மாதிரி தான் அங்கே சாமியை பொறுத்த வரைக்கும், நம்ம பழனி சாமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு டவருங்க அவர். அப்போ அங்கே சாமி அங்கே இருக்கும் பொழுதுங்க நீங்கள் என்ன எண்ணத்தில் என்ன குணத்தில் நீங்கள் அங்கே வரீங்கன்றது சாமி வந்து பெரும்பாலும் அவர் தெரிஞ்சுக்குவார். நீங்கள் ஆராய்ச்சி பண்ண சாமியை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வரீங்களா, சாமியை வந்து ஒரு தெய்வமாக நினச்சி நீங்கள் வரீங்களா, சாமி கிட்ட பாடம் கற்றுக்கிறதுக்காக நீங்கள் வரீங்களா, சாமி கிட்ட உள்ள அனுபவத்தை வந்து பெறுறதுக்காக நீங்கள் வரீங்களா, இல்லை சாமி கிட்ட நீங்கள் வேலை செய்கிறதுக்காக வரீங்களா, ஏதோ ஒரு குணரீதியாக நீங்கள் வரீங்க அங்கே. இது ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்ன தெரியுங்களா, அதாவது நீங்கள் அங்கே வந்துட்டீங்க சாமியை பார்க்கறதுக்காக வந்துட்டீங்க, அது நிச்சயமாக வந்து சாமி வந்து உங்களை புறக்கணிக்க மாட்டாரு. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நன்மை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சாமி திட்டினாலும் விரட்டினாலும் அதுக்கு பின்னால் வந்து நிச்சயமாக ஒரு அர்த்தம் உண்டு. நான் இது மூலமாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கிழக்கு திரும்பி பார்க்காம போகணும்னு சொல்கிறாள்ல சாமி, அப்போ கிழக்குன்னு சொல்லும் பொழுதுங்க அந்த சிக்னல் வந்துங்க கிழக்கு பக்கம் தான் நம்மளுக்கு வந்து இப்போதும் ஆரம்பிக்குங்க. அதுதான் சாமி வந்து பெரும்பாலும் வந்து இந்த பரிபாசை ரொம்ப பயன்படுத்துவார். கிழக்கு பக்கம் திரும்பி பார்க்காம போங்கடா சாமி, கிழக்கு மேய்வர பக்கம் போங்கடா சாமின்னு சொல்லுவார் பெரும்பாலும். அப்போ கிழக்குன்னு சொல்லும் பொழுதுங்க நம்மளோட சிக்னலை வந்து அங்கே தாங்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த சிக்னலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னாக்கா சாமி கிட்ட வந்து சிக்னல் சொல்லும் பொழுதுங்க என்ன சொல்ல வரேன்னாக்கா அந்த கொனெக்ஷன்ஸ் உங்களுக்கும் சாமிக்கு உள்ள கொனெக்ஷன்ஸ் வந்து சிக்னல் மூலியமா தாங்க நம்ம வந்து கொனெக்ட் பண்ண முடியும். அப்போ சிக்னல் மூலியமா நம்ம கொனெக்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்துங்க ஒரு ஸ்ட்ராங்கான டவர். அப்போ நம்மளுக்கு வந்து சாமி இருக்கிறாங்க, பழனி சாமி இருக்கிறதுனால அந்த டவர் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த டவர் வந்துங்க நம்ம வந்து கொனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ கொனெக்ட் பண்ணுறது பழனி சாமியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையில் நீங்கள் கொனெக்ட் பண்ணுங்க. ஒன்று இப்போ ஆரம்பத்தில் நான் சொல்கிறேங்க, ஒன்று வந்து சாமி சொல்லுவாங்க நேர்மை வரவுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாமி கிட்ட நேர்மையாக இருக்கணுங்க. அது நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னாக்கா எந்த நேரத்திலுமே நேர்மையாக இருக்கும். இன்றைக்கு சாமி இல்லை ஆனால் நீங்கள் நேர்மையாக இருக்கணும். சாமி இருக்கும் பொழுதும் நேர்மையாக இருக்கணும். அந்த நேர்மையை வந்து நீங்கள் எந்த வகையிலையுமே நீங்கள் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. அதை வந்து நீங்கள் முழுமையாக பயன்படுத்தணும். இரண்டாவது வந்துங்க உண்மை பேசணுமா பேசணுண்டா சாமின்னு சொல்லுவார். உண்மையாக பேசணுண்டா சாமின்னு சொல்லுவார். அப்போ உண்மையாக இருக்கணும் சாமி கிட்ட பொறுத்த வரைக்கும். அது நீங்கள் உண்மையாக இருந்தீங்க அப்படின்னாக்கா அது நிச்சயமாக அந்த டவர் வந்து கனெக்ட் ஆகிடுங்க. அதாவது கிழக்கு பக்கம் உள்ள டவர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுனாக்கா அது நிச்சயமாக வந்து சாமி வந்து உங்கள்கிட்ட இயங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வந்து உங்களுக்கு உருவாயிருங்க. அதாவது சாமியை வந்து நம்மளை திட்டுறாங்க நம்மளை விரட்டுறாங்க அது பொருள் இல்லைங்க. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து சாமி கிட்ட வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோன்றது தான் பொருள். இன்றைக்கு சாமி இல்லை, சாமியார இடத்துக்கு போகிறீங்க, கனகன்பட்டிக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களோட சிக்னலை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, சாமி கிட்டே எவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நீங்கள் வந்து உண்மையாக இருக்கிறீங்கன்னு நேர்மையாக இருக்கிறீங்க அப்படின்றது தான் பொருளுங்க. அது சில பேர் அங்கே போனீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே போனோன்னே சாமியை அப்படியே வணங்குவாங்க, சாமியை சுற்றி வளம் வருவாங்க, சாமியை சுற்றி முடிஞ்ச பிறகு கீழே உட்காந்துட்டு பிறகு கதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் கனெக்ஷன்ஸ் வந்து சாமிக்கு பிடிக்காதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமி இருக்கும் பொழுதுலாம் வந்துங்க அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனிமையாக இருந்தீங்கன்னாக்கா அவர் நேரடியாக உங்கள்கிட்ட கனெக்ட் ஆகிடுவார். அதுதாங்க சாமி இருக்கும் பொழுது பெரும்பாலும் வந்து நான் வந்து எப்பொழுதும் தனிமையாக இருக்க பார்ப்பேன். அப்போ தனிமையாக இருக்கும் பொழுது சாமியை வந்து டைரக்ட் கனெக்ஷன்ஸில் நம்ம கிட்ட வந்துடுவாருங்க. ஏன்னா இது வந்துங்க டிரான்ஸ்மீட்டர், அவர் வந்து பெரிய ஒரு டிரான்ஸ்மீட்டர், நிச்சயமாக நம்மகிட்ட கனெக்ட் பண்ணுவார். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குங்க, கஷ்டத்துலேருந்து நம்ம விடு பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து கனெக்ட் ஆகுறதுனாக்கா அது நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து நேர்மையாக உண்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா அது நீங்கள் அவர்கிட்ட கனெக்ட் ஆகிட்ட பிறகு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அவ்வளோ பிரச்சனைகளையும் வந்து அவர் வந்து அவரோட மூட்டையில் நிச்சயமாக அவர் வந்து சுமந்து
உங்களுக்கு வந்து நல்வழிகளை காமிப்பார் என்றது நான் உறுதியாக சொல்லிக்கொண்டு இன்றைக்குள்ள பதிவு நான் வந்து ஒரு நிறைய கொண்டு வருகிறேன். அதாவது முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இது சொல்லிக்கொண்டு நான் ஒரு நிறைவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.